வணக்கம் மக்களே, வெல்கம் டு த அட்வென்ச்சர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது பாய்சன் அப்படின்ற மினி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ரோயல் டால்ஃபோட எழுத்தில் நம்ம வெஸ் ஆண்டர்சன் டைரக்ட் பண்ண நாலாவது சிறுகதை இது. இந்த கதையில் நம்ம ஷெர்லாக் பெனடிக்ட் கும்பர்பேக் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். பாய்சன் அப்படின்ற அந்த டைட்டில் இந்த படத்துக்கு பயங்கர ஆப்ட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படம் முழுக்கவே ஒருத்தரோட வயிற்றில் பாம்பு உட்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு த்ரில்லராக தான் கொண்டு போயிருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் உண்மையிலேயே அந்த பாம்பு விஷத்தை கக்கிச்சா இல்லை யார் விஷத்தை கக்குறா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவாக இருக்கும். இந்த படம் 1950 ஒரு வெள்ளக்காரன் இந்தியாவில் தங்கும் போது நடக்கக்கூடிய கதை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வெள்ளக்காரராக தான் நம்ம பெனடிக்ட் கும்பர்பேக் நடிச்சிருப்பாரு. இவர் படுத்திருக்கும் போது இவரோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு வந்து இவரோட வயிற்றில் உட்காந்துருக்கு ரொம்ப நேரமாக. இவரும் அசையாமல் படுத்திருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய தேவ் இதை பார்த்து மிரண்டு போகிறாரு. தேவ் வந்து கந்தர்பாய் அப்படின்ற ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாம்பை எப்படியாவது வந்து விரட்ட பார்க்குறாங்க, இவரை காப்பாற்ற பார்க்குறாங்க. உண்மையிலே காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தில் இவங்க சொல்ல நினைச்ச அந்த சோஷியல் மெசேஜ் அப்படின்னே சொல்லுவேன். ரேசிசம் ரிலேட்டடாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கிரைசிஸில் இருக்கும் போது மற்றவங்களோட நிறமோ மொழியோ இல்லை வந்து ஜாதியோ மதமோ எதுவுமே தெரியவே தெரியாது. அந்த கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளியே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்மளோட உண்மையான கலரை அப்போ தான் வெளிப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டரை பெனடிக்ட் கும்பர்பேக் வந்து ரொம்ப நீட்டாக அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த முடிவு அப்படின்றது ஒரு விதமான இன்கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. மற்றபடி வெஸ் ஆண்டர்சனோட அந்த மேக்கிங் அப்படின்றது இந்த படத்துலையுமே தரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் தான். நீங்கள் ஒரு குயிக் வாட்சாகவே இந்த கதையுமே பார்த்து முடிச்சிடலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த கதைக்கு 3.5 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.